மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் நாம் இன்றைக்கி பார்த்துடலாம். இன்று சோபகிருது வருஷம், தக்ஷணாயணம், கிரீஷ்மருது, ஆடி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26 ஜூலை 2023. அஷ்டமி பகல் மணி 11:33 வரைக்கும் இருக்குது. அதன் பின் நவமி. இன்று சுவாதி நட்சத்திரம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமான் நாயனாருடைய குரு பூஜை இன்றைக்கு. இன்றைய ஸ்ரார்த திதி ஆடி மாதம் வளர்பிறை நவமி. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் குரு ராகு, கர்க்கடக ராசியில் சூரியன், சிம்ம ராசியில் செவ்வாய் புதன் சுக்கிரன், துலா ராசியில் சந்திரன் கேது, கும்ப ராசியில் சனி வக்ர நிலைமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஜோதிட தகவலில் 7ஆம் இடத்தில் குரு இருந்ததுன்னா களத்திர தோஷம், இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக நாம் வந்து பார்த்தோன்னா நம்முடைய இந்த ஜோதிட அமைப்பில் ஆண்களுக்கு 2, 7 ஸ்தானங்களையும் பெண்களுக்கு 2, 7, 8 ஆகிய ஸ்தானங்களையும் இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்னென்னா, ஆண்களுக்கு 7ஆம் இடத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தால், அது தனித்த சுக்கிரனோ தனித்த குருவோ இருந்தால் தோஷம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து ஒரு ஜோசியர் ஒரு பரிகாரம் சொன்னார்னா இன்னும் ஒரு 2-3 ஜோசியர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே போய் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி போய் நிற்கிறது வந்து சரியான முறையாகாது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை எடுத்துனோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நமக்கு இன்றைக்கி வேலை செய்யுது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் வரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஞாபக மறதி உண்டாகலாம். சில நேரங்களில் நாம் என்ன முடிவு எடுத்தோமோ அந்த முடிவுகளில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக செயல்படுறது நல்லது. அதே வேளையில் உங்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு மிக அழகாக, அற்புதமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கான நல்ல மாற்றங்கள் இன்று வந்து சேரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்தையும் ரொம்ப அழகாக, அற்புதமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆதரவு நிலை இன்று கிடைக்கும். அது மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பரம்பரை சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீடு, மண், மனை சார்ந்த
யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகளை நீங்கள் உணர்வீர்கள், பெறுவீர்கள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். சுபவிரைய செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனோட கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தம். குருவினுடைய பார்வை நமக்கு படுறது. குரு சந்திர யோகம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம்னா உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறுவீர்கள். தெய்வ அனுகூலம் ரொம்ப நிறைஞ்சி காணப்படுறது. முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கப்பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும். சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று நிச்சயமான முறையில் கிடைக்கப்பெறுவீர்கள். தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீர்கள். எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். புதிய உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசியை செவ்வாய் பார்த்துடுறார், குரு பார்த்துடுறார், புதன் பார்த்துடுறார். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம், சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. சில நேரங்களில் அவசரமான முடிவெடுக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமை நிதானம் அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி விழாவின் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.